வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முட்டை மஞ்சூரியன் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் 4 முட்டை வேக வச்சு எடுத்துர்க்கேன் முட்டையை நாலா வெட்டி தனியா வெச்சுக்கோங்க அடுத்து ஒரு bowlல 2 டீஸ்பூன் corn flour 4 டீஸ்பூன் மைதா தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகு பொடி கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா mix பண்ணி வெச்சுக்கோங்க நல்ல திக்கான மாவு பதத்துல இருக்கணும் இப்போ முட்டை பீசஸ் இந்த மாவுல முக்கி சூடான எண்ணெயில பொரிச்சு எடுத்து வைக்கணும் நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு தனியா எடுத்து வச்சிருங்க அடுத்து ஒரு panல 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு இதுல பொடியா நறுக்கின பூண்டு கொஞ்சம் பொடியா நறுக்கின இஞ்சி கொஞ்சம் இந்த வெங்காயத்தை நல்ல பொடியா ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும் அடுத்து ஒரு பீஸ் கொடமுளகா அதையும் பொரியா நறுக்கி அதல சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு அடுத்து இதல 1 டீஸ்பூன் வினிகர் 2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் 4 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப் தேவையான அளவு மிளகு பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு இந்த சாஸ் ரெடியா இருக்கு அடுத்து பொரிச்ச முட்டையை எடுத்து இந்த சாஸ்ல போட்டு நல்லா பிரட்டி ஓடணும் இப்போ பாத்தீங்கன்னா முட்டை எல்லாம் நல்ல சாஸ்ல கோட் ஆயிருக்கு கடைசில வெங்காயத்தால அந்த பச்சை பாகத்துல பொடியா நறுக்கி அத தூவி விட்டுருங்க இப்போ நமக்கு முட்டை மஞ்சூரியன் தயாரா இருக்கு இது நீங்க நூடுல்ஸ் இல்ல ஃப்ரைட் ரைஸ் வச்சு சாப்பிட்டா இல்ல வெறுமனே கூட சாப்பிடலாம் ரொம்ப அருமையா இருக்கும் சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க முட்டை மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் சோ அடுத்த வாட்டி வீட்ல நிறைய முட்டை இருந்ததுனா இல்ல முட்டை ரெசிபி ட்ரை பண்ணனும்னு நினைச்சீங்கனா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames